ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே டேஸ்டியான ஒரு மலபார் சிக்கன் கறி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். துருவின தேங்காய், காஞ்ச மிளகாய், சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு. ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நாம் இதில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறோம். 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் மசாலாவில் நல்லா கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். நல்ல காரமான மிளகாவாக சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா 1-2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறம் நாம் துருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா வறுபடணும். அதோடய கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும், ரொம்ப ஃப்ளேவரஷாகவும் தெரியும். இதை நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஹையில் வச்சு பண்ணும்போது தேங்காய் துருவின தேங்காங்கிறதுனால அதை வதக்கிக்கிட்டே இருக்கும்போது அது கருகிடும். அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதமாரி குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். ஃப்ளேவர் வைஸ் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அது நல்லா ஆறட்டும். அடுத்து திரும்பவும் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. அது நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை வதக்கிட்டு, நாம் ஆல்ரெடி தேங்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. சிக்கன் வந்து சூடு அப்படிங்கும் போது அதில் நீங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதையும் நாம் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சிக்கன் கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, தக்காளி, உப்பு, கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நாம் அரைச்ச மசாலா. பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். எந்த ஒரு ஐட்டம் செஞ்சாலும் அதில் தாளிக்கிற ஐட்டம் நல்லா பொரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பொரிஞ்சிருச்சு. இதில் நாம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஏன் ஃபஸ்ட்டே சேர்த்து தாளிக்கிறோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே சேர்க்குறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ராஸ்மெல் போய் அது நல்லாவே வதங்கியிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 1 தக்காளி நல்ல பழமான தக்காளியாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினா மட்டும்தான் உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே வரும். சில பேர் வந்து நல்லா வதக்காமே செஞ்சுட்டு எனக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினா மட்டும்தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நாம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ராஸ்மெல் ஃபுல்லாக போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும். மசாலாவோட அந்த ஃப்ளேவர் மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. 2-3 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கனாலே கரெக்டாக இருக்கும். காரம் வந்து நான் இதில் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் வேறு சேர்த்துருக்கிறதுனால
காரத்தை வந்து பார்த்து கரெக்டான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா தாளித்து மசாலாவை அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து நல்லா வேறு லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். இதில் எல்லா சிக்கனையும் நல்லா சேர்த்துட்டு மசாலா நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் மசாலாவை மிக்ஸ் பண்ணாமல் சிக்கன் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி ஃபுல்லாக சும்மா கிளறிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா ஏறட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி அதிகமாக நான் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா சிக்கன் குக் ஆகும்போது அதுலேருந்து வேற கொஞ்சம் தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நான் நிறைய தண்ணி சேர்க்கலை. நிறைய தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே தண்ணியாக போயிடும் மசாலா. சாப்பிடும்போது உங்களுக்கு அது நல்லா இருக்காது. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா தான் கரெக்டான பதத்தில் உங்களுக்கு வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொதிச்சு வரும்போது நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அதை குக் பண்ணுங்கள். இந்த 20 நிமிஷத்தில் இடையில ஒரு 2 டைம் நீங்கள் வந்து எடுத்து கிளறி விடுங்க. கிளறி விடாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அடியில் உள்ள சிக்கன் நல்லா குக் ஆகிடும், மேலே உள்ளது உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகாது. அதனால் கிளறி விட்டுக்குங்க. இப்போது சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இதில் நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை திரும்பவும் கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா உங்களோட மலபார் சிக்கன் கறி ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே யம்மியான சூப்பரான மலபார் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.